நித்யாமேனனுடனும் சரி, பிரியா பவானி சங்கருடனும் சரி, தனுஷ் நல்ல குத்தாட்டம் போட்டிருக்காரு, எழுந்து நின்று ஆட்டம் போடுகிறாரு. நித்யாமேனன் மாதிரி நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையவில்லையே என்று வருத்தமா இருக்கிறார். இந்த படத்துல ராஷிகன்னா இரண்டு காட்சியில் வருகிறார். பெருசா வந்து அவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நடிக்கவும் அவர் முயற்சிக்கவில்லை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது திருச்சிற்றம்பலம் திரைப்பட விமர்சனம். பயில்வான் பார்வையில் திருச்சிற்றம்பலம், காதலர்கள் கொண்டாடும் யதார்த்தமான வாழ்வியல் படம். காதல், காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் சினிமா இல்லை. காதலை அழுத்தமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் சொல்ல எல்லா படங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதற்கு அந்த காலமும் இதே நிலைதான், இந்த காலமும் இதே நிலைதான், எதிர்காலத்திலும் இதே நிலைதான். ஆனால் காதலுடைய தோற்றம் வேறு வேறு வகைப்படும். அந்த காலத்தில் கடிதத்தில் காதல் பண்ணாங்க, இந்த காலத்தில் செல்ஃபோனில் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் முகம் பார்க்காமலே காதல் செய்து கொண்டிருந்தார்கள், இப்போது செல்ஃபோனில் வீடியோவில் பார்த்துக்கிட்டே காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் என்றும் காதலுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இதுவும் காதல் கதைதான். காதலுக்கு மரியாதை போல இது காதலுக்கு மட்டுமல்ல, நட்புக்கும் மரியாதை என்பதுதான் இந்த படத்தினுடைய கதைக்கரு. திருச்சிற்றம்பலம் படத்தில் தனுஷ், நித்யாமேனன், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர், பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மித்ரன் ஜவஹர். சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள படம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் படத்தினுடைய கதை என்ன? தனுஷ் பாரதி ராஜாவின் பேரன், பிரகாஷ்ராஜின் மகன். பாரதி ராஜா ஓய்வு பெற்றவர், வீட்டில் உட்காந்துருக்காரு. பிரகாஷ்ராஜ் தந்தை, அவர் இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணிபுரிகிறார். தனுஷ் பாதியில் படிப்பை முறித்துவிட்டு ஒரு உணவு விநியோக கம்பெனி ஸ்விக்கியில் வேலை செய்கிறார். இந்த மோட்டர் பைக் வச்சுருக்காரு. அப்பா பிரகாஷ்ராஜுக்கும் மகன் தனுஷுக்கும் பிடிக்காது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாரதி ராஜாவும் பீர் குடிப்பார், பேரன் தனுஷும் பீர் குடிப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பாங்க. இந்த படத்தில் காமெடி இல்லை. காமெடிக்கு பதிலாக பாரதி ராஜாவும் தனுஷும் பேசுகிற வசனங்கள் எல்லாமே கிச்சு கிச்சு மூட்டுகின்றன. இந்த தலைமுறையில் தாத்தாவும் பேரனும் எப்படி பழகிக்கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்பதை பாரதி ராஜாவும் தனுஷும் நிரூபிச்சிருக்காங்க. தனுஷனுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் மேல் மாடியில் இருப்பவர் நித்யாமேனன். நித்யாமேனன் வந்து 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கூடவே இருக்கார். சுகதுக்கங்களில் பங்கு கொள்கிறார். ஒரு பாய் ஃப்ரெண்டு எப்படி இருப்பானோ, அதாவது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் நண்பர்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி நண்பர் ஸ்தானத்தில் நித்யாமேனன் இருக்கிறார். எப்போதெல்லாம் தனுஷ் சோகத்தில் இருக்காரோ அப்போல்லாம் தைரியம் கொடுப்பவர் நித்யாமேனன். நித்யாமேனன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. கம்பெனியில் வேலைக்கு போகும்போதெல்லாம் தனுஷ்கிட்ட சொல்லிட்டு தான் போவார். அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு ஹக் பண்ணுவார் நண்பர்கள். பழைய நண்பி ராஷி கண்ணாவை பார்க்கிறார் தனுஷ். அப்போவே தனுஷ் ராஷி கண்ணாவை விரும்பி இருக்கிறார். பல வருடங்கள் கழித்து சந்தித்த பின் தனுஷை வீட்டுக்கு வர சொல்வார் ராஷி கண்ணா. அன்போடு போவார். அவர் ஆர்டர் கொடுத்த உணவை வாங்கி கொண்டு டிப்ஸ் கொடுப்பார். ஷாக் ஆகி விடுவார் தனுஷ். அதுக்கப்புறம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த காதலை ஏற்க மறுத்து விடுவார் ராஷி கண்ணா. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்காக ஒரு திருமணத்துக்காக ஊருக்கு போவார் தனுஷ். அங்கே பிரியா பவானி சங்கரை பார்க்கிறார். பிரியா பவானி சங்கர் இவருக்கு முறப்புண்ணு தான். அவரும் இவரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் அந்த காதலும் முறிந்து போய்விடும். ரொம்ப நொந்து போயிடுவார். ரெண்டு காதலில் தோல்வியடைந்த தனுஷ் ரொம்ப விரக்தியில் இருப்பார். அப்போ தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாரதி தான் சொல்லுவார், ஏண்டா சின்ன வயசுலேருந்து நித்யாமேனோட பழகிட்டுருக்க, அவருடைய காதலை நீ புரிஞ்சுக்கலையே, அவகிட்டே காதலை சொல்லிடாம்பார். ஆரம்பத்தில் காதலை சொல்லிடுவார் தனுஷ். அதுக்கப்புறம் அதுவும் முறிந்து போகும். கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்கும் படத்தில். இந்த படத்தில் தனுஷ் ஏற்கனவே இதே மாதிரி வேலையில்லா பட்டதாரி போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். இருந்தாலும் அது அநாயாசமாக செஞ்சுருக்காரு. எந்த ஒரு ஹீரோவுக்கும் வராத பாடி லாங்குவேஜஸ்ஸு, அந்த முகபாவனைகள், துடுக்கத்தனம், அந்த மாதிரி விஷயங்களில் பின்னிருக்காரு தனுஷ்.
அனிருத்தின் குத்தாட்டம் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துறாரு. நித்யாமேனனுடனும் சரி, பிரியா பவானி சங்கருடனும் சரி, தனுஷ் நல்ல குத்தாட்டம் போட்டிருக்காரு. எழுந்து நின்று ஆட்டம் போடுகிறார்கள். அதாவது கோரியோகிராஃபியே இந்த படத்தில் புது விதமாக இருக்குது. அது படத்தை பார்க்கும் நல்லா தெரியுது. நடன காட்சிகளும் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு சண்டை காட்சி, அதுலேயும் பீட்டர் ஹெயின் ஸ்டண்ட் மாஸ்டரே வில்லனாக அடிச்சிருக்கிறாரு. அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உணர்ச்சிகளை முகத்தில் தெளிவாக பிரதிபலித்திருக்கிறார் தனுஷ். அதுக்காக பாராட்டணும். இந்த படத்தில் ராஷிகன்னா இரண்டு காட்சிகளை வருகிறார். பெருசாக வந்து அவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நடிக்கவும் அவர் முயற்சிக்கவில்லை. பிரியா பவானி சங்கர் எப்போவுமே அந்த குடும்பத்து குத்துவிளக்கு பக்கத்து விட்டு பெண் மாதிரியே இருப்பார். இந்த படத்துலையும் பக்கத்து விட்டு பெண் மாதிரியே நாணமடைகிறார், ஷாக் கொடுக்குறாரு. ஒரு அகல விரித்து பார்த்து என்ன இப்படி கேட்டானே என்று பார்க்கிறார். ஆனால் மூணு காட்சிகள் தான். மூணு காட்சிகள் வந்தாலும் மனநிறைவு ஏற்படுத்துகிறார் பிரியா பவானி சங்கர். ராஷிகன்னா, பிரியா பவானி சங்கர், நித்யாமேனன், இவர்கள் மூவரில் நித்யாமேனனுடைய நடிப்பு கொடி பட்டொளி வீசி பிரகாசிக்கிறது. இவ்வளவு நடிப்பு திறமையை நித்யாமேனன் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக காமிச்சிக்கிட்டே இருக்கார். நித்யாமேனன் மாதிரி நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அமையவில்லையே என்று வருத்தமாக இருக்கியா? அந்த அளவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும், அதாவது காதலிக்கு முன்னால் உள்ள கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நித்யாமேனன் படத்தில் பிரகாசிச்சிருக்கார். அப்படியே மனதை அள்ளுகிறார். சோகமானாலும் சரி, நக்கலானாலும் சரி, கிண்டலானாலும் சரி, ஒவ்வொரு பாவனைகளையும் பிரமாதமாக வெளிப்படுத்தி நம்முடைய மனதோடு மனது ஒன்றிவிட்டார் நித்யாமேனன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்யாமேனன் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒருவருக்கு அமைவாயாரேயானால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. இந்த ஒரு வாரத்திலே எல்லா வார்த்தையும் அடங்கமாயிருது. இந்த படத்தில் ஓம் பிரகாஷ் ஒளிப்பு வீசியிருக்கிறார், பிரமாதமாகப்படுத்தியிருக்கிறார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு கதைக்கு முதுகெலும்பாக உயிராக திகழ வேண்டியது ஒளிப்பதிவு. ஓம் பிரகாஷ் பிரமாதமாகப்படுத்தியிருக்காரு. அந்த கதையோட்டத்தோடே சேர்ந்து கேமராவை நகர்த்தி இருக்கிறார் ஓம் பிரகாஷ். ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ். அனிருத்து தனுஷுடன் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறார் அனிருத்து. எப்போவுமே அனிருத்தும் தனுஷும் சேர்ந்தாலே, அதாவது சொல்லுவாங்க விஸ்கியும் சோடா மாதிரின்னு சொல்லுவாங்க தண்ணிடிக்கிறவங்க, அந்த மாதிரி கிக்கு ஏற்றுறாரு அனிருத்து. அது பாடல்களானாலும் சரி, பின்னணி இசையானாலும் சரி, அனிருத்து தனுஷோட சேர்ந்து அமர்க்களப்படுத்தியிருக்கிறார். அதுவும் 3 பாட்டு தியேட்டரில் ரசிகர்கள் கும்மாளம் விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கிறார் அனிருத்து. விக்ரம் படத்துக்கு எப்படி அனிருத்து வெற்றிக்கு உதவினாரோ அதே போல் இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் அனிருத்து உதவியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மித்ரன் ஜவஹர். இவர் ஏற்கனவே தனுஷோட அப்பா கஸ்தூர் ராஜாவிடம் உதவி இயக்குனர் அறிந்தவர். ஏற்கனவே தனுஷை வைத்து 4 படங்களை இயக்கியவர், 3 படங்களை இயக்கியவர், இது 4வது படம். ஆரம்பத்திலேயே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார் மித்ரன் ஜவஹர், இது வந்து தனுஷோட கதை, அந்த தனுஷோட கதையைத்தான் நாங்கள் பாலிஷ் பண்ணோம். ஏன்னா தனுஷுடைய கதைகள் எல்லாமே வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அனுபவபூர்வமான வாழ்வியல் கதைகளை சொல்வார் தனுஷ். அதே போல் இந்த படத்தில் தாத்தா மகன் பேரன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உள்ள அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகளை, உணர்ச்சி கலந்த நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறார் மித்ரன் ஜவஹர். வசனம் பல இடங்களில் பளிச்சுன்னு இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு டைலாக் வரும், வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி, சிறிய மாற்றமே வாழ்க்கையை புரட்டி போட்டுரும்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் வர்ற சிறிய சிறிய மாற்றங்கள் கூட வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும். அதேமாரி காதலிச்சா, காதலில் வெற்றி பெற்றா தேர்வில் தோல்வி அடைஞ்சிடுவான். அதாவது காதலில் ஜெயிக்கிறவன் கல்லூரி தேர்வில் தோல்வி அடைஞ்சிடுவாங்கிறத படத்தில் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிற வேண்டியும் புரிஞ்சுப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, விறுவிறுப்பாகவே செல்கிறது. முக்கோண காதல் கதை என்றாலும் பழைய படங்களின் நினைவை பல காட்சிகள் நமக்கு உறுதிப்படுத்தினாலும் படம் நீட்டாக இருக்குது. அழகான பளிச்சென்ற திரைக்கதை, மனதை வருடுகிற திரைக்கதை, காதலை புதுமையாகவும் வித்தியாசமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் படத்தில். இந்த படத்தை பொறுத்தவரை நமது விமர்சனம் திருச்சிற்றம்பலம் காதல் திருவிழா. திருச்சிற்றம்பலம் 159 மதிப்பெண்கள். யதார்த்தமான உண்மையான விமர்சனங்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.